எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேஃபா வீட்டுல பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ ஏத்திய கிளாஸ் அதாவது டே த்ரீயோட கிளாஸ் தான் வந்து அஞ்சு தான் நம்ம பார்த்தோம் கரெக்டுங்களா ஏன்னா அது வந்து கொஞ்சம் வகுப்பு விதிகள் இருக்க தலை நீங்க கொஞ்சம் கத்துக்கணும் மொத்தமா ஒரே நேரத்தில் சொல்ல முடியாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா ஸோ அதனால அதோட கிளாஸ் தான் டே த்ரீயோட கிளாஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது ஒரு தொடர்ச்சி தான் பார்க்க போறோம் சரிங்களா ஸோ இன்னைக்கு பார்க்க வேண்டியது என்ன சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசா இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணீங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் ஸோ நம்ம டெய்லி டெய்லியுமே டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் அது கரண்ட் அஃபையராக இருக்கட்டும் அதே அதேமாதிரி மேக்ஸ் சயின்ஸு சோயல் சயின்ஸ்னு வச்சுட்டு இருக்கோம் செவன்டி ஃபைவ் ப்ளஸ்ன்னு வச்சுட்டு இருக்கோம் கரெக்டுங்களா ஸோ அந்த டெஸ்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் அந்த டெஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இல்லை நானும் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணோன்னா கீழே டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் சரிங்களா ஸோ ஒரு சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தப்புங்க நான் சொன்னது தப்பு இல்லை கரெக்ட்டுங்களா ஏன்னா வந்து நிறைய பேர் நீங்கள் தேட் தானே எஸ் தேட் சம்மோட ஆப்ஷன் வந்து தவறுங்க சரிங்களா தவறா டைப் பண்ணி

கொஞ்சம் அது மட்டும் பார்த்துங்க சரிங்களா ஸோ மீதியெல்லாம் கரெக்டாக இருக்குது நேற்று சொன்னோம்னே நானே பார்த்துட்டு அப்புறம் வந்து மற்ற கொஷின்லாம் கொஸ்டின்லாம் செக் பண்ணிட்டால் கரெக்டாகவே இருக்குது சரிங்களா ஸோ இன்றைக்கு டெஸ்ட்டுக்கு அது அன்னைக்கான க்ளாஸ் பார்க்கலாம் வாங்க ஸோ ஆறாவது கொஷின் அஞ்சு கொஷின் நம்ம நேற்றே பார்த்துட்டோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா இது இப்போ அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கேட்டிருக்காங்க ஸோ பன்னெண்டு கமா பதினஞ்சு கமா பதினெட்டு மற்றும் இருபத்தி ஏழால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய நான்கு இலக்கு ஏழு நான்கு இலக்க என்னை காண்கன்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய எண் நான் நேற்றே சொன்னேன் மிகப்பெரிய என்னென்னா ஆப்ஷனில் இருக்கிறதுக்கு நேரத்தில் மிகப்பெரிய என்ன நீங்கள் கையில் எடுத்துக்கணும் ஸோ அதை வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் கரெக்டுங்களா ஸோ அதே மாதிரி போடுங்கள் அதாவது மேபி வந்து நிறைய எல்லாமே இருக்கலாம் நான் ஒத்துக்கிறேன் எல்லாமே வந்துச்சுன்னா கூட எது பெருசோ அதை தான் நம்ம செலக்ட் பண்ணோம் அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வகுப்படும் விதிகள் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம் வகுப்படும் விதிகள் பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தேழுன்னு கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே இன்னும் இருக்குன்னா எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஒரு எண் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எப்படி சார்மா பிரிக்கிறாங்க ஒன்றுலேருந்து ஒன்று நம்ம கன்சிடர் பண்ண முடியாது ரெண்டுலேருந்து ஒன்பது வரைக்கும் தான் வகுப்படும் நடத்தப்படும் விதியிலே இருக்குது அதிலேயே வந்து ரெண்டு வாய்ப்பாடில் ஒரு எண் வந்துச்சுன்னா அதை அப்படியே பிரிச்சுக்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா ஸோ அப்படி பார்த்தா இப்போ பாருங்களேன் நான் வேணால் பன்னெண்டு பாருங்களேன் பன்னெண்டு நான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் கடற்கரன் பிரிக்கணும் ப்ராக்டிக்ஸ் இருந்தால் போதும் சரிங்களா நான் முன் பன்னெண்டு கரெக்டாக வகுப்பு விதியில் இருக்கிற நம்பரை எடுத்துங்க நான் முன் பன்னெண்டு இப்போ நல்லா க கவுனிங்க இந்த மூணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கா டிஜிட் எல்லாத்தையுமே கூட்டணும் கரெக்டாக கூட்டி வரக்கூடிய வீடே எப்படி இருக்கணும் மூணு ஆறு ஒம்போதுன்னு இருக்கணும் கரெக்டாக இதே நாலுன்னா என்ன சொல்லியிருக்கு பண்ணியிருக்கேன் லாலுனா லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன் ஒம்பது 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 இல்லைனா இருங்க நாலு ஜீரோ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இதில் என்ன பண்ணிக்கணும் இது நாலால் வகுப்படும்னா லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கணும் லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டை எடுத்து ரெண்டு முறை பாதியாகணும் ஓகேங்களா ரெண்டு முறை பாதியாக்கி ஆக்கி பிறகு முழு நம்பராக வரணும் அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா டைம்லாம் ஆகாது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஞாபகம் இருந்தால் போதும் இப்போ நாற்பதில் பாதி இருபது இருபதில் பாதி என்னது பத்து ஸோ இது வந்து பத்துன்றது ரெண்டு வாட்டி பாதி முழு நம்பர் அப்போ இது வந்து எதனால் வகுபடும் நாலால் வகுப்படும் இதான் கான்செப்ட் ஓகேவா ஸோ இதை பன்னெண்டு நான் என்ன பண்ணிவிட்டேன் நாலு மூணுன்னு பிரிச்சுக்கிட்டேன் அடுத்தது வந்து பதினஞ்சு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நம்ம நம்பர்ஸில் இருக்கிற மாதிரி பாருங்கள் மூ அஞ்சு பாஞ்சு பாருங்கள் இதுலேயும் மூணு இருக்குது ஓகே அது மூணு பற்றி தெரியும் அஞ்சுக்கான விட என்ன சார் அப்படின்னு பார்த்தா நெத்தாக சொல்லிடுறேன் அஞ்சுன்னா இப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது நம்பர் இருக்குன்னு வச்சிங்களேன் இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தனா ஜீரோ இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் ஏன்னா ஒரு அஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து மூணு அஞ்சு பாஞ்சு நாலு அஞ்சு இருபது ஸோ பாருங்கள் அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு தான் வந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லா நம்பருமே அஞ்சாவது பேரில் வரக்கூடிய எல்லாமே ஜீரோ அஞ்சு தான் இருக்கும் லாஸ்ட் டிஜிட் ஓகேங்களா அதனால் லாஸ்ட் டிஜிட் ஜீரோவோ அஞ்சோ இருந்தாவே அது அஞ்சாவது பேரில் வகுப்படும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம் அப்போது பதினஞ்சுக்கு நீங்கள் தனியாக வந்து வாய்ப்பாடு போட வேணாம் மூணாவது

ஃபைவ் டூன்னு வச்சுங்களேன் ஸோ ஃபைவ் டூ அப்படின்னு வச்சுக்கிட்டேன் இதில் லாஸ்ட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட்டை எடுத்து ஒரு முறை பாதியாக்கணும் ஒரு முறை பாதியாக்கிட்டா அந்த பாதியாக்கின நம்பர் முழு நம்பராக இருந்துச்சுன்னா அது ரெண்டாவது வாய்ப்பில் வகுப்படும் சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டூ ஃபைவ் த்ரீன்னு வச்சுங்களேன் லாஸ்ட் டிஜிட்டை ஒரு முறை பாதியாக்கணும் அப்போ மூணில் பாதினா ஒன்றரை ஸோ அது வந்து அதாவது முழு நம்பராக வரணும் வரல அப்போ இது ரெண்டாவது ரெண்டாவில் வகுப்படாது இதான் தேரி சரிங்களா அடுத்தது வந்து ஒன்பதாவது வாய்ப்பாடு ஒன்பதாவது வாய்ப்பாடு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் டிஜிட்

மூணுக்கும் உங்களுக்கு தேடி தெரியும் ஒம்பதுக்கும் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் எப்படி இருக்கணும் பார்த்தி நல்லா கேர்ஃபுல்லாக புரிஞ்சுங்க இருபத்தி ஏழில் வகுப்படணும்னா கண்டிப்பாக ஒம்போதுன்ற நம்பர் டிஜிட் வரணும் ஏன்னா ஒன்பதாவது வாய்ப்பாலே வகுப்படணும் மூணாவது வாய்ப்பாலி வகுப்படணும் ஒம்போதா வாய்ப்பாடுக்கும் மூணா வாய்ப்பாடுக்கும் ஃபங்க்ஷன் ஒன்று தான் டிஜிட் எல்லாத்தையும் கூட்டணும் கரெக்டாக கூட்டிகிட்டு கடைசியாக வரக்கூடிய நம்பர் வந்து மூணாவது வாய்ப்பாடினா மூணு ஆறு ஒம்போதுன்னு வரலாம் ஒன்போதாவது வாய்ப்பா ஒம்பது மட்டும்தான் வரணும் அப்போ இது ரெண்டுத்திலையும் வகுப்பட்டுச்சுன்னா அது 227வது 27 லியோ பகபடுன்னு அர்த்தம் சரிங்களா புரிஞ்சுதா நான் சொன்னது என்னவோ ஒளறீங்க என்னும் புரியல சார் அப்படினு தெரியும் சோ முதல் முறையே நான் சொல்ற விதி எல்லாம் புரிஞ்சிராதே புரியவே வேணாம் எழுதுங்க நோட்டில் எழுதுனா வந்துடும் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் ஃபார்மிலே கிடையாது நான் என் தான வகத்துலேயே போட மாட்டேன் இப்போ நான் இங்கே பாருங்கள் இங்கே எழுதிட்டு வரேன் பன்னெண்டு முதல் பார்த்துங்க பன்னெண்டுக்கு என்ன நம்பர் சொன்னோம் நாலு மூணு கரெக்டாக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சுக்கு எப்படி பிரித்தோம் மூ அஞ்சுன்னு பிரித்தோம் கரெக்டாக மூணு அஞ்சு அடுத்தது என்ன நம்பர் பார்த்தோம் பதினெட்டு பதினெட்டுக்கு எப்படி பிரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது கரெக்டாக ரெண்டு ஒன்பது இருங்க ஆயிடுச்சுருத ஒன்பது அடுத்தது பா வேறு நான் இருபத்தி ஏழுக்கு என்ன நம்பர் பிரித்தோம் இதில் தான் இங்கே தான் இருக்குது ஆயிருங்க இங்கே போட முடியாது ஸோ நான் கொஞ்சம் தலைமையில் எழுதிக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு தெரியுறதுக்காக இருபத்தி எப்படி பிரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பது இதாங்க பிரித்தோம் இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்களா இதெல்லாம் நீங்கள் மனசில் தான் பிரிகணும் சரிங்களா இப்போ பாருங்கள் இதுவும் மூணாவதுபாடு இதுவும் மூணாவதுபாடு இதுவும் மூணாவதுபாடு ஸோ இது மூணாவது இது ஒன்போதாம் வைப்பாடு ஸோ ஃபங்க்ஷன் எல்லாமே ஈஸி அப்போது முதல் நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணலாம் மூணாவது பாடு டெஸ்ட் பண்ணலாம் இப்போ முதல்ல எனக்கு கொஷின் புரியலையே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு மற்றும் இருபத்தி ஏழு வகுப்படக்கூடிய மிகப்பெரிய நான்களுக்கு என்னன்னு கேட்குறாங்க அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ இதுக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடினா நீங்களே யோசித்து பாருங்களேன் ஏமா நாராமா அப்படி இப்படி 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 இப்படின்னு போட்டுனே போகலாம் நீங்களாம் ஜாலியாக போட்டுன்னு இருக்கலாம் எக்ஸாம் மூஞ்சு போடா சரிங்களா ஸோ இப்படிலாம் போட்டுன்னு வரக்கூடாது இப்படிதான் போன வழக்கமாக பட் இதெல்லாம் போடாதீங்க உங்களுக்கு தான் கணக்கில் ஜீனியஸ் மாதிரி போட்டுன்னு இருக்கக்கூடாது போடலாம் ஜீனியஸாக இருந்தால் கூட குரூப் ஒரு

இந்த ப இருபத்தேழு பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு சொன்னாங்க இல்லையா இது ஃபுல்லாத்துலையுமே வகுப்பணுன்னா பார்த்துங்களேன் அப்போ ஃபுல்லாத்துலேயும் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் எல்லா நம்பர்லேயுமே மூணு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்குது இருபத்தேழுல மூணு இருக்குது பன்னெண்டில் மூணு இருக்குது பதினஞ்சில் மூணு இருக்குது இன்கேஸ் பதினெட்டுலேயும் ஒம்போது இருக்குது ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் ஒன்று தான் அப்போ நான் என்ன பண்ணுறேன் முதல்ல இதுக்கு வந்து முதல் இதுக்கு வந்து ஈஸியாக சொல்லணும்னா இது மொத்தத்தையும் கூட்டினா ஒம்பது வாரம் அப்படி வந்தால் தான் வகுப்படும் கரெக்டாக இங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லை இது பாருங்கள் நான் பாருங்கள் வேற எதுவுமே இல்லை நான் இது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டைம் ஆகும் நீங்க இந்த நம்மளை பிரிக்கிறீங்க பாருங்கள் மூணு நாலு அப்படின்னு இதுதான் டைமு ஆனால் போகிறது செகண்ட் தான் சரிங்களா அவ்வளோ செகண்டில் போட்டுடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆள் பன்னெண்டு ஆள் பதினஞ்சு ஆள் பதினெட்டு வகுக்கணும் கரெக்டாக இதான தேரி ஓகே அப்போ இதில் வகுக்கணும்னா இதில் வந்து பார்த்தினா இந்த இருபத்தி ஏழு வகுக்கணும்னா மூணு ஆளையும் ஒம்பது வகுக்கணும் இங்கே பன்னெண்டுனா நாலு மூணு ஆள் வகுக்கணும் பதினஞ்சுனா மூணு ஆளையும் அஞ்சு ஆள் வகுக்கணும் பதினெட்டுனா ரெண்டாலையும் ஆளையும் ஒம்பது ஆள் வகுக்கணும் இப்போ இதில் நீங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் மூணுன்ற நம்பர் வந்து இருபத்தேழு வருது பன்னெண்டில் வருது பதினஞ்சில் வருது மூணு அதே மாதிரி பதினெட்டில் ஒம்பது வருது ஏன் மூணு ஒம்பது என்ன சொன்ன மூணுக்கும் ஒம்போதுக்கும் ஃபங்க்ஷன் ஒன்று தான் ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா வாய்ப்பாட்டில் வகுப்பட்டுனா மூணு ஆறு ஒம்போதுன்னு வரலாம் ஆனால் ஒன்பதாம் வாய்ப்பாடுக்கு ஒம்பது மட்டும்தான் வரணும் இப்போது நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போது எல்லாத்துலேயுமே மூணு ஒம்பது ஒரு பெரிய பங்கு இருக்கிறதால அப்போது மூணாவது வாய்ப்பாட்லேயும் வகுக்கணும் ஒன்பதாம் வாய்ப்பாட்லேயே வகுக்கணுன்னா அப்போ அதோடய நம்பர் என்னவாக இருக்கணும் ஒம்போது லாஸ்டா டிஜிட் வரணும் தானே கூட்டினா அது வந்தா தான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து கூட்டிகாம்பிகிறேன் பாருங்கள் இப்போது கூட்ட ஆரம்பிப்போம் ஒம்போது ஒம்பதையும் ஒம்போதையும் கூட்டினா பதினெட்டு பதினெட்டாக கூட ஒரு ஒம்பது கூட்டினா இருபத்தி ஏழு இருபத்திலா சரி ரைட் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுனா இப்போ இருபத்தி ஏழுனா இந்த சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும் அப்போ ஏழையும் ஒம்போதையும் சாரி ஏ ஏழையும் ரெண்டையும் கூட்டுறேன் ஒன்பது வருது ஸோ ஒன்போது வரத்தால் இதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டாக முடிஞ்சிட்டேன் இப்போ பாருங்கள் அப்போது இது பெரிய நம்பர் நான் எடுத்திருக்கேன் இப்போது எல்லாத்துலேயும் மூணோட பங்கு முடிஞ்சிருச்சு அப்படி அடுத்தது அஞ்சோட பங்கு ரெண்டோட பங்கு பார்க்கணும்னா ஜீரோ இருக்கிறதால ரெண்டால வகுப்படும் நான் முதல்லே சொல்கிறேன் ரெண்டாவது வாய்ப்பாடு பொறுத்த வரைக்கும் ஜீரோ இருந்தாவே அது ரெண்டாவது வகுப்படும் ஓ அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னேன் சரிங்களா சரி அடுத்தது அஞ்சாவது வாய்ப்பாடுக்கு ஜீரோ இல்லது அஞ்சுன்னு இருக்கணும் அதுவும் வருது கரெக்டாக அஞ்சாவது வாய்ப்பாடு எங்கே இருப்பாங்க அஞ்சாவது வாய்ப்பாடு டெஸ்ட் பண்ணுறேன் அஞ்சாவது வாய்ப்பாடு டெஸ்ட் பண்ணால் நமக்கு லாஸ்ட் டிஜிட் ஜீரோ அல்லது அஞ்சு இருக்கணும் ஸோ அதுவும் இருக்குது போ அப்போது எல்லாமே ஓகே இப்போதைக்கு வேறு என்ன நம்பர் இருக்குது ஒம்பது பார்த்துட்டேன் மூணு பார்த்துட்டேன் அஞ்சு பார்த்துட்டேன் எல்லாம் பார்த்துட்டேன் நாலு மட்டும்தாங்க வெயிட்டிங் ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது நாலு அப்போ நாலாவில் வகுப்படுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணோம் நாலாவில் வகுப்படுத்து கண்டிஷன் என்ன சொன்னேன் பாருங்க இப்போ பாருங்கள் வந்துருச்சு பாருங்க நாலாவால வகுப்படைன்னா கடைசி ரெண்டு டிஜிட் கடைசி ரெண்டு டிஜிட்டை எடுத்து ரெண்டு முறை பாதியாகணும் அப்படி பாதி ஆச்சுன்னா ரெண்டு முறை பாதி ஆகி முழு நம்பராக வரணும் ரெண்டு முறை ஒரு டிஜிட் எடுத்தால் ஒரு முறை அது ரெண்டாம் வாய்ப்பாடுக்கு ரெண்டு டிஜிட் எடுத்தால் ரெண்டு முறை அது நாலாவது வாய்ப்பாடுக்கு மூணு டிஜிட் எடுத்து மூணு முறை அது எட்டாம் வாய்ப்பாடு பாருங்கள் அவ்வளோதான் எவ்வளோ எளிமையாக இருக்குது அப்போது தொண்ணூறில் பாதி என்னப்பா தொண்ணூறில் பாதி வந்து நாற்பத்தஞ்சு சரிங்களா நல்லா பாருங்கள் ஒரு முறை பாதி ஆக்குறேன் தொண்ணூறில் பாதி வந்து நாற்பத்தி அஞ்சு இப்போ நாற்பத்தஞ்சு பாதி ஆகணும் நீங்களே பாருங்கள் நாற்பத்தஞ்சு பாதி ஆக முடியுமா ஆனால் ரெண்டு முறை பாதி ஆகணும்னு சொன்னேன் அப்போ அப்போ இது கிடையாது பாருங்கள் இவ்வளோ நேரம் போட்டோம் இப்போ பார்த்தா திடீர்னு இதில் வரல ஸோ அப்போது இதில் பெரிய நம்பர் ஆப்ஷன் ஏ கிடையாது சரியா முடிஞ்சிடுச்சு ஹோ மை காட் இவ்வளோ கண்டுபிடிச்சுன்னா சரி ஓகே அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்த பெரிய நம்பர் வந்து ஒன்பதாயிரத்தி ஏழுநூற்றி இருபது நான் கொஞ்சம் எட்ட எடுத்து வந்து போடுறேன் ஒன்பதாயிரத்தி ஏழுநூற்றி இருபது கரெக்டாக இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அந்த நம்பர் தான் எடுத்துருக்கேன் பெரிய நம்பர் அதான் இருக்குது மீதி பெரிய நம்பர் அப்புறம் இதில் வந்துருச்சுன்னா இதான் ஆன்சரு சரிங்களா ஸோ பாருங்கள் உண்மையாகவே சொல்கிறேன் நான் சொல்கிறதுக்கு தான் வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா கட 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 கடன்னு போட்டுடலாம் இப்போ பாருங்கள் முதல் வேலை என்ன ஓ நமக்கு வந்து மூணாலையும் ஒம்பதாவில் டெஸ்ட் பண்ணோம் சரி டெஸ்ட் பண்ணிவிடுவோம் இப்போ பாருங்கள் ஒன்றும் கிடையாது ஏழையும் ரெண்டு நான் அப்படியே கூட்டுற பாருங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க ஸோ இங்கே பாருங்கள் ஏழையும் ரெண்டு எங்கு கூட்டினா ஏ ஒம்பது கரெக்டாக ஒம்பதாவோட ஒன்போது கூட்டினா பதினெட்டு பதினெட்டை கூட்டினா ஒன்பது வருது ஸோ ஒம்பதுன்னு வரத்தால் மூணாவது பள்ளி வகுப்படும் பள்ளி வகுப்படும் ஓகே ஒரு கண்டிஷன் சால்விடு அடுத்து பார்த்தா மனசுலேயே அப்படியே அடுத்தது நான் அஞ்சு பார்க்கணும் ரெண்டு பார்க்கணும் அஞ்சு பார்க்கணும் பார்க்கலாம் முதல்ல அஞ்சு லாஸ்ட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் ஜீரோவோ அல்லது அஞ்சோ இருக்கணும் இருக்குது அப்போ அதுவும் ஓகே ரெண்டு பார்க்கணும் ரெண்டு என்னென்னா சொன்னேன் லாஸ்ட் நம்பர் ஜீரோவாக இருந்தாலும் ரெண்டாவது வகுப்படும் அப்புறம் அது அடுத்தது என்ன இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோரில் ரெண்டு நாலு ஆறு அப்படியே ஒரு நம்பரை பாதி சொன்னேன் புரியுதா அப்போ ரெண்டாவது வாய்ப்பில் இது வகுப்படுது ஓகே கண்டிஷன் எல்லாம் ஓகே அடுத்தது என்ன நம்ம அஞ்சாவது வாய்ப்பில் வகுப்படுது மூணாயப்பில் வகுப்படுது ஒன்பதாவது வப்பில் வகுப்படுது நாலு தாங்க இப்போ மறுபடியும் இடிக்குது ஸோ இந்த நாலு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு முடிஞ்சிடுச்சு நால டெஸ்ட் பண்ணணும்னா இப்போ பாருங்கள் லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குதுங்க இருபது கரெக்டாக அப்போ இருபதில் பாதி என்ன இருபதில் பாதி பத்து கரெக்டாக ஒரு முறை பாதி ஏக்கிட்டேன் இன்னொரு முறை பாதி ஏக்கணும் ரெண்டு நம்பர் ரெண்டு முறை பாதி ஏக்கணும் பத்தில் பாதி அஞ்சு மூணு நம்பர் வந்துருச்சு அப்படி தான் ஆன்சர் அவ்வளோதான் பாருங்கல எங்கேயாவது பேப்பர் பேனா தொட்டனா பாருங்க அப்போ இம்மா அந்த ஏதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியுதுக்காக எழுதுனேன் நீங்கள் வந்து அந்த நம்பரை மனசுலேயே போடணும் இங்கே வகான் பன்னெண்டு பன்னெண்டுக்கு இந்த மாதிரி டயக்ராம் வகான் போடுந்தீங்க அவ்வளோதான் முஞ்சி போச்சு இது வந்து உங்களுக்கு புரியிறதுக்காக இந்த மாதிரி பிரிக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசுலேயே பிரிக்கணும் அப்போது பாருங்களேன் மூணு வருதா எல்லாத்துலேயும் மூணு வருது அப்போ மூணுன்னு மனசில் வச்சுக்கணும் ஒம்பது வருதா ஒம்பது பார்த்துக்கணும் அடுத்தது அஞ்சு வருது ரெண்டு வருது நாலு வருது இந்த நம்பரில் வகுப்படணும் இதுதான் மேட்ரு இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க முஞ்சு போச்சுங்க ஒரு வேலை கிடையாதுங்க வகுத்தல் டானா வகுத்தல் போட்டு வகுத்து அதாவது இந்த மாதிரி போட்டால் உண்மையாகவே உங்களுக்கு கஷ்டம் நீங்களே யோசித்து பாருங்க இதை எப்படி போட்டிங்கன்னா இப்படி போட்டுன்னு வந்தீங்கன்னா இதை முதல்ல இந்த வாய்ப்பாடு போனால் அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடிய நம்பர்லாம் பெருகணும் அதுக்கு நான் சொல்கிற மெத்தட் ஈஸி கரெக்டாக இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வரும் ஆனால் விதி கரெக்டாக போடணும் அவ்வளோதான் சரிங்களா அதுதான் உங்களை நோட் பண்ண சொல்கிறது புதுசாக தான் இருக்கும் சில விஷயங்கள் புதுசாக தான் இருக்கும் புதுசாக இருக்கும் போது கஷ்டமாக தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் சரிங்களா சரி அடுத்தது ஏழாவது கனெஷனு இப்போ பாருங்கள் இது வந்து பாருங்கள் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிஓ எக்ஸாம் குரூப் ஒன் ஸ்டாண்டர்டு அதில் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸி தான் கேட்டிருக்காங்க நல்லா பாருங்கள் பதினஞ்சு இருபத்தொன்று மற்றும் இருபத்தேழு வகுப்படக்கூடிய மிகப்பெரிய நான்கு இல நான்கு இலக்க இயல் காண்க என்னப்பா இயல் அதெல்லாம் வேணாம் அவங்க தான் கேட்டுன்னு கிடப்பாங்க அதெல்லாம் காண்டுக்காதீங்க சரிங்களா நமக்கு தேவை ஆன்சர் அதுதான் வேண்டும் யார் உக்கானு உங்களை வந்து இன்டர்வியூ கேட்க போதில்லை பதினஞ்சு இருபத்தொன்று இருபத்தேழு வகுப்படக்கூடிய நம்பர் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பதில் சொல்லலாம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க நமக்கு தான் நாளில் ஒன்று ஆன்சர் அவ்வளோதான் சரிங்களா இப்போ பிரிக்கணும் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் ஓகே கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல்லா பிரிங்க மனசுலேயே பிரிங்க சரிங்களா இப்போ நான் மேலே எடுத்து வந்து போடுறேன் ஏன்னா இங்கே போட்டுன்னு வந்தேன்னா உங்களுக்கு அப்படியே அழிக்க மாட்டேன் மொதல் நம்பர் பதினஞ்சு இருக்குது சரிங்களா நான் நம்பர் மட்டும் எழுதுகிறேன் அடுத்தது இருபத்தொன்று இருபத்தேழு சரிங்களா அடுத்தது இருபத்தி ஒன்று ஓகேங்களா இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு அவ்வளோதான் அப்போது இது பாருங்க பதினஞ்சு இப்போ தான் பிரிச்சோம் போன கணக்கில் தான் இப்படி தான் இருக்கும் முதல் தான் கஷ்டமாக இருக்கும் நீ நம்பர் ஒன்றும் பெருசாக கிடையாது ஜீரோலேருந்து ஒம்போது அது ஜீரோலேருந்து ஒம்போது பிரிக்கிறதுக்காக கஷ்டம் சரிங்களா பதினஞ்சு எப்படி பிரிக்கலாம் மூவஞ்சு பாஞ்சு ஓகேங்களா அப்போ மூணாவது அஞ்சாவது அஞ்சாவையும் வகுப்பு வகுப்பு ஆயிடுச்சுன்னா பதினஞ்சு வகுப்படுதுன்னு அர்த்தம் அடுத்தது இருபத்தொன்று இதுவும் இப்போ போன கடல்தான் பாத்தோம் என்னதே ஏழு மூணு இருபத்தொன்று அப்போ ஏழாலையும் மூணாலையும் சரிங்களா ஏழு மூணு இருபத்தொன்று கரெக்டாக ஓகே அடுத்தது அடுத்தது இருபத்தேழு இருபத்தேழு என்னதான் மூணு ஒன்பது ஓகே மூணு ஒன்பது பாருங்களேன் முடிஞ்சு போச்சு இப்போ பார்த்துருவோம் இதில் பாருங்கள் இதுவும் மூணு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது கரெக்டாக எல்லாத்துலேயுமே ஒம்போ இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தா ஒம்போது இருக்கிறதால கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் என்னவாக வரணும் ஒம்போது வரணும் அது நப்பச்சுங்க ஏன்னா இது மூணால வகுக்கணும் இது மூணா ரெண்டாவது நம்பரும் மூணாவது நம்பரையும் மூணும் ஒம்போதால் வகுக்கணும் அப்போது நம்மளுடைய தேதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஒம்போது வரணும் கூட்டினா அது வந்தால் மூணு நம்பரில் வகுப்படுதுன்னு அர்த்தம் அடுத்த நம்பர் எது நம்ம பார்க்கணும் அஞ்சு பார்க்கணும் அஞ்சு பார்க்கறது ஒரு வேலையே கிடையாது ஏன் ஜீரோவோ அஞ்சோ இருந்துச்சுன்னா அஞ்சாவது வகுப்படும் ஏ ஏழு அப்போது நம்ம என்ன பண்ணோம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது டெஸ்ட் பண்ணிவிடுவோங்க ஒம்பது டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு டெஸ்ட் பண்ணுறது ஒரு வேலை பண்ணிடுவோம் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறமா சிக்கலாக இருந்துச்சுன்னா ஏழு டெஸ்ட் பண்ணலாம் ஏழு டெஸ்ட் பண்ணுறது ஒன்றும் இல்லை லாஸ்ட் டிஜிட்டல் ரெண்டாவில் பெருகி மீதி கூட கழிக்கணும் அதை சொன்னேன் ஆமாம் அதேதான் தான் கடகடன்னு போனோம் சொம்மனா வந்து அப்படியே கை பறக்க வேணாமா அப்படியே சோம்பேத்தனமெல்லாம் இருக்கக்கூடாது நமக்கு வந்து அப்படியே எக்ஸாம் மாதிரி நினச்சிட்டு ரொம்ப ஈஸி இப்போ பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க மூணே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க ஓகே இதில் என்ன மிக மிகப்பெரிய நல்ல கேர்ஃபுல்லாக வைங்களோ மிகப்பெரிய அப்போ மிகப்பெரிய நான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மிகப்பெரிய வந்து ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது அது இருக்குது அது எடுத்துக்கிறேன் நான் சரிங்களா ஓகே டன் டன் இப்போ இதை கூட்டலாங்க கூட்டினா வந்து ஒம்போது ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் ஒம்போது ப்ளஸ் ஒம்போது அப்படின்னு கூட்டினா முப்பத்தி ஆறுன்னு வருது ஸோ முப்பத்தி ஓகே டன் இருங்க இருங்க மூஞ்சி வச்சு இருங்க ஒரே நிமிஷம் கூட்டாதீங்க 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 சச்சை கூடாதீங்க என்னென்ன நான் அது பாருங்க அழிச்சிடுறேன் எதுக்கு இவ்வளோ தூரம் நமக்கு என்ன அஞ்சாவது படுக்குதா அஞ்சாவில் என்ன சொல்கிறாப்புல ஜீரோ அஞ்சு இது ரெண்டுத்தில் என் இந்த ரெண்டுத்தில் ஒரு நம்பர் லாஸ்ட் டிஜிட்டாக பாருணும் ஏன்னா இங்கே பாருங்க நம்ம ஆள் அஞ்சு இருக்காப்புல இங்கே அவர் மறந்துட்டுமே அவர் தானே நான் முதல்ல செய்ய சொன்னேன் சரிங்களா கூட்டக்கூடாது அதுக்கு முன்னாடி பார்க்கலாம் இப்பா நீங்களே பாருங்கள் இந்த நம்பரில் ஒம்பது லாஸ்ட் டிஜிட் ஒம்பது அஞ்சாவில் வருமா ஜீரோவோ அஞ்சோ தானே வரணும் அப்போ அது வராது எதுக்கு கூட்டணும் டைம் வேஸ்ட்டு தூக்கி போடுங்க அப்போ அது கிடையாது அவ்வளோதான் எப்படி ஈஸிக்கு பாருங்க அதுதான் தான் மேட்ரு அவ்வளோதான் அத்துக்கிட்டேன் இப்போ அதுக்கு அடுத்த பெய் நம்ம ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பாருங்க ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்போ இது வந்து ஓகே இப்போ நம்ம கூட்டலாம் சரிங்களா ஜி டிஜிட்ட எல்லாத்தையும் கூடுங்க ஒன்றும் இல்லை அது பாருங்க ஒம்பது ப்ளஸ் எட்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் அஞ்சு அவ்வளோ தான் அவ்வளோதான் அப்படி பாருங்கள் ஒம்பது ப்ளஸ் எட்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் அஞ்சு என்னச்சு இருபத்தி ஆறு ஓகே இருபத்தி ஆறு இப்போ இந்த இருபத்தி ஆறுனா ரெண்டையும் ஆறையும் கூட்டணும் எட்டு வருது ஆடு எங்கள் அப்பா கிடையாது அப்போ தப்பு அது அது இல்லை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கடை கடை கிடக்கு ஆப்ஷன் மீட் பண்ணலாம் அப்பா இவருக்கு வேலை கிடையாது யார் ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ஏன்னா கூட்டினா இருபத்தி ஆறு வருது கரெக்ட் இருபத்தி ஆறில் கூட்டினா எட்டு வருது நமக்கு என்ன வரணும் ஒன்பது வரணும் ஏன்னா நம்ம பார்த்தா ஏன் ஒன்பது சார்னா பாருங்க இங்க படி இருக்குது ஏன்னா இந்த மூணு நம்பர்லேயும் காமனா வகுக்கணும் அதுதான் முக்கியம் சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இதுவும் கிடையாது அப்போ இதே தூக்கி போடு என்னடா நீங்கள் சச்ச சரி ஓகே அடுத்தது 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 கட 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 கடை ஐக்கிற நேரத்தில் நீங்கள் ஆன்சர் போடணும் ஆமாம் அம்மா ஈஸிங்க ரொம்ப 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 ஈஸி சரி ஓகே அடுத்தது என்ன பெரிய நம்பர் என்னப்பா இம்மா நேரம் ஓடுதுன்னா நீங்கள் எல்லா ஆப்ஷனும் தேர்ற மாதிரி இருக்குது ஆனால் எம்மா நேரம் ஆகுது கடகடகடன்னு போடல அடுத்ததுங்க என்ன நம்பர் இருக்குது பாருங்க ஒம்பது எட்டு நாலு அஞ்சுங்க சரிங்களா இப்போ இதை எடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சாவய்பாடு ஓகே அஞ்சு இருக்குது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டிஜிட் எல்லாத்தையுமே கூட்டி பார்த்துருமே அப்படிதான் சரிங்களா ஒம்பது ஒரு எட்டையும் ஒரு நாலையும் ஒரு அஞ்சையும் கூட்டுறீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வருது ஒம்பது எட்டு நாலு ஆறு என்ன மாற்றி நான் கரெக்டாக தானே போட்டிருக்கேன் ரேஸ் கரெக்ட் தான் இருங்க பாத்தீங்களா நான் இதுதானே எடுக்க சொன்னேன் இதுதானே இப்ப போட்டோம் என்னடே டைமுக்கு ஏத்த மாதிரி போட மாட்டேறீங்களாடா அதான் என்னங்க அது இந்த ஆப்ஷன் தான் எடுத்துட்டு இந்த ஆப்ஷன் தான போட்டு அடுத்த ஆப்ஷன் எடுத்துட்டு 9450 சாரிங்க சாரி சார் ஓகேவா சோ இதுல வந்து ஜீரோ இருக்குது ஏனா அது எடுத்துட்டு மறுபடியும் அதே எடுத்துட்டேன் இப்படிதான் மெண்டல் மாதிரி உலன் கடப்ப கண்டுக்காதீங்க சோ ஜீரோ ஜீரோ எடுத்துட்டேன் ஓகேங்களா அது வந்து அஞ்சா ஆப்பல ஒரு அஞ்சு ஓகே அடுத்து இந்த ஆப்பல இத அப்படியே கூட்டிப்போம் கூட்டினா ஒண்ணு இல்ல 9 5 9 ம் சாரி 5 ம் 4 ம் கூட்டினா 9 இதையும் கூட்டினா 9 9

மட்ட போகிறோம் பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இங்கே பாருங்களேன் இந்த நம்பர்ஸை ஒன்றும் இல்லை அவ்வளோ நேரம் கிடையாது இதுவும் கண்டுபிடிச்சலாம் ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் ஒன்று இதுவாக இருக்கணும் இல்லை இதுவாக இருக்கணும் இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனில் நீங்கள் போட்டு ஏழா வாய்ப்பாடில் வகுக்கலன்னு வச்சுங்களேன் அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டீன் போட்டு போயிடுங்க சரிங்களா அது டெஸ்ட் பண்ண தேவையில்லை பட் இதுவாக இருந்துச்சுன்னா ஓகே டன் அவ்வளோதான் இப்போ என்ன இது ஜீரோ விட்டுருங்க ஜீரோவோட எந்த நம்பர் பெருங்கண்ணா ஜீரோ தான் அடுத்தது அப்போ என்ன அஞ்சாவோட பெருகு போகிறீங்க ஆ ஓகேவா ஓர் அஞ்சு இரு அஞ்சு பத்து பத்துன்னா என்ன பண்ணோம் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் ஸோ லாஸ்ட் டிஜிட்டே இப்போ என்ன எழுதி காமிட்டுமா ஒம்பது நாலு அஞ்சு ஜீரோ இதை ஜீரோ விட்டுடலாம் சரிங்களா அது அயிடிச்சிடுறேன் ஏன்னா அது ஏன்னால் லாஸ்ட் டிஜிட் ரெண்டாவோட பெருக்கணும் ஜீரோவோட எந்த நம்பர் பெருக்கணும் ஜீரோ தான் இருப்பது அதனால் அதை விட்டுவிட்டேன் அடுத்தது என்ன பண்ணோம் இதாக கூட ரெண்டு பெருக்கணுங்க சரிங்களா ஸோ பெருகிட்டே இப்போ என்ன பண்ணலாம் வரக்கூடிய விடையை எந்த நம்பரோட பெருகணுமோ அதை விட்டு மீது நம்பரோட கேட்கணும் ஒரு அஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்து அப்படின்னு இருக்கும் பத்தை கழிங்க பைத்த கழிச்சா எண்பத்தி நாலுன்னு வரும் சரிங்களா இந்த எண்பத்தி நாலு இப்படி எடுத்துக்கிறேன் எண்பத்தி நாலு லாஸ்ட்டே ரெண்டாலை பெருங்க ஒரு நாலு நாலு நாங்கள் எட்டு எட்டை எடுத்து வந்து கழிங்க கழிச்சா ஜீரோ வந்துச்சு பாருங்கள் எல்லாத்துக்குமே ஸோ இது வந்து அவ்வளோதான் அப்போ இன்னும் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரிங்களா ஸோ இவ்வளோ நேரம் லென்த்லாம் இல்லைங்க ஓப்பனாக சொல்லணும்னா இது கிடையாது ஆப்ஷன் பி ஓகேங்களா சிம்பிள் உங்களுக்கு வகுப்பட விதி புரிஞ்சு போச்சுன்னா ஏன்னா நீங்கள் யோசித்து பாருங்களா நீங்கள் மொத்தம் அடிச்சுடுறேன் பதினஞ்சு பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இதுக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சி அங்கே ஒரு ஆன்சர் வரும் அந்த ஆன்சரின் மடங்கு எடுத்துகிட்டு வந்து போடணும் அதை போகிறத இதை போட்டுடலாம் கரெக்டாக இல்லையா ஆனால் எனக்கு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வரும் வகுப்படு விதியில் இந்த சம்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வரும் வரலைனா நீங்கள் கீழே கமாண்ட் கொடுங்க வரும் ஒரு வேளை நான் வந்து சில தக்க கொஷின்ஸ் வந்து ஆப்ஷன் தப்பாகிடலாம் ஆனால் நான் சொல்கிறது தப்பாகாது சரிங்களா அங்கே டைப் பண்ணி நம்ம கொடுக்குறதுல வந்து பார்த்தா சில தவறுகள் இருக்கும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் பட் நான் பேசுகிற ப்ராப்ளம் வராது அது கரெக்டாக இருக்கும் சரிங்களா சரி அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது வந்து எட்டாவது கொஷின் எட்டாவது கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் தான் இது பன்னெண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு மற்றும் பதினெட்டால் வகுப்படக்கூடிய மிக மிகச்சிறிய ஐந்து எண் நல்லா பாருங்கள் இது ஃபுல் ஐந்தி எண் ஓகே சிறிய எண் அப்போது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா பெரிய எண்ணு நம்ம பார்த்துட்டு வந்தோம் இப்போ என்ன பண்ணோன்னா சிறிய எண்ணை பார்க்கணும் சரிங்களா அப்போது கொடுக்கப்பட்டதில் எது சிறிய எண்ணு அப்படின்னு நல்லா யோசிக்கணும் கொஷினை நல்லா பாருங்கள் சிறிய எண் கொடுத்துட்டாங்க நம்ம சிறு தான் போயாகணும் ஏன்னா மேபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ரெண்டு எண் வந்து கரெக்டாக வருது இவங்க சொன்ன மாதிரி பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டால் வகுப்படுது அப்படின்னா அந்த ரெண்டு எண்ணில் எது ஆப்ஷனுதோ அதை செலக்ட் பண்ணும் அதுக்கு தான் நான் இங்கே பார்க்க சொல்கிறேன் சிறி என்னன்னு சொன்னாங்கன்னா இப்போ மூணு ஆப்ஷன் சரியாக வருதுன்னா மூணு எது சின்னதோ அதான் செலக்ட் பண்ணணும் இதே இந்த இடத்துல பெரிய எண்ணு கொடுத்தாங்கன்னா மேபி மூணும் கரெக்டாக வருது சார் அப்படின்னா அதில் எது பெருசோ அதான் செலக்ட் பண்ணால் அதான் கரெக்டு அதான் ஆப்ஷனாக வைப்பாங்க நீங்கள் உடனே எல்லாமே வருதுன்னு நீங்கள் கேட்க முடியாது சரிங்களா சரி பார்க்கலாம் இப்போ நமக்கு இது பிரிச்சுக்கலாம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மேலேருந்து வர பன்னெண்டு பிடிக்கலாமா ஓகே இங்கேருந்து வரேன் ஏன்னா அங்கே எழுதி வச்சுக்கிட்டால் நமக்கு நல்லாயிருக்கும் பன்னெண்டு பதினஞ்சு அதுக்கடுத்து என்ன நம்பர் இருக்குது பாருங்க பதினஞ்சு அதுக்கப்புறம் பதினெட்டு சரி ஓகே சூப்பர் பதினெட்டு இங்கே பதினெட்டு எழுதிக்கிறேன் சரிங்களா இப்போ இதை பிரிக்கலாம் பன்னெண்டு பிரிக்கிறது ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா பன்னெண்டுன்றதுன்னா முன்னாங்க பன்னெண்டு நம்ம நிறைய போட்டது திருப்பி திருப்பி அதாங்க வரும் முன்னு நாலு சரிங்களா மூணாவது வாய்ப்பாடுக்கு என்ன சொன்னா டிஜிட் எல்லாத்தையும் கூட்டணும் கூட்டி வரக்கூடியது வந்து மூணு ஆறு ஒன்பதுன்னு வரணும் அப்படி வந்துச்சுன்னா அது மூணாவது வாய்ப்பு போடணும் நாலுக்குன்னா லாஸ்ட் ரெண்டு டிஜிட் எடுத்து ரெண்டு முறை பாதையாகணும் ஓகே அது நாற்பது வச்சுனே வரணும் அடுத்தது அஞ்சா பதினஞ்சு பதினஞ்சு எப்படி பிரிக்கலாம் பாஞ்சு இது நிறையாட்டி வருது அஞ்சு அஞ்சுக்கு என்ன சொல்லியிருக்கோம் லாஸ்ட் டிஜிட் ஜீரோ அல்லது அஞ்சு வரணும் அடுத்து வந்து பதினெட்டு பதினெட்டு எப்படி பிரிக்கலாம் ரெண்டு ஒம்பது பாருங்க முடிஞ்சு போச்சு அப்போ ஒம்போதுக்கும் உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் எல்லாத்தையும் கூட்டி டிஜிட் மொத்தத்தையும் கூட்டி வரக்கூடிய விடை வந்து ஒன்போதுன்னு டிஜிட் வரணும் அதாவது சிங்கிள் டிஜிட்டில் ஒம்போதுன்னு வரணும் சரிங்களா ரெண்டு ஆசிஷியல் வாய்ப்பில் தான் முதல் ஜீரோ இருந்தாலும் ரெண்டாவது வாய்ப்பில் வகைப்படும் இல்லைனா லாஸ்ட் டிஜிட்டு ஒரு முறை பாதியாகினீங்கன்னா அது வந்து முழு நம்பராக வந்தால் ரெண்டாம் வாய்ப்பில் வகைப்படும் அவ்வளோதாங்க சரிங்களா ஸோ பார்த்துல வாங்க கடை கடை கடைன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன நம்பர் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக யோசிக்கணும் ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப எளிமையானது அஞ்சு ஏன்னா இதில் ஆ ஆப்ஷன் போன வாட்டியே நீங்கள் அஞ்சு இந்த ஒரு ஆப்ஷன் உமிட் பண்ண பாருங்க அதனால அஞ்சு பார்க்கறது ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு பார்க்கத்தும் ரொம்ப ரொம்ப ஈஸி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணுன்றது வந்து எல்லாத்துலேயும் இருக்குது அதையும் பார்த்துக்கலாம் ஸோ இதில் வராது ஒரு வேலைன்னா நாலு நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் புரியுதாக நான் சொன்னதே இப்போ பாருங்கள் சின்ன நம்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நம்ப ஏன்னா சின்ன நம்பர் தான் கேட்டிருக்காங்க இதில் வந்து சின்ன நம்பர்னால் பத்தாயிரத்தி பத்து அதுக்கப்புறம் பத்தாயிரத்தி பதினஞ்சு பத்தாயிரத்தி இருபது பத்தாயிரத்தி எண்பது இதாக இருக்குது சரிங்களா சரி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு சின்ன நம்பர் எடுத்துப்போம் சின்ன நம்பர் பார்க்கும்போது ரெண்டாவது வாய்ப்பு முதல் பாருங்கள் அப்படியே மனசில் போடுங்கள் நம்பருங்க ஸ்டெப்பேஜில் லாஸ்ட்டு ஜீரோ இருக்குது ஜீரோ இருந்தால் அஞ்சா வாய்ப்பில் அழகு ஜீரோ இருந்தால் ரெண்டாவது வாய்ப்புல அகை ஓகே டன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணாவது வாய்பாடு பார்க்கலாம் மூணாவது எப்பாடுனால் பத்தாயிரத்தி பத்து சரிங்களா அப்போ இதில் பாருங்கள் டிஜிட் எல்லாத்தையும் கூட்டணும் இதில் ஜீரோலாம் விட்டுடலாம் ரெண்டு வருது ரெண்டுன்றது வந்து மூணாவது வாய்ப்பில் வகுப்படுமா வகுப்படாது ஏன்னா என்ன வரணும் மூணு ஆறு ஒன்பதுன்னு வரணும் ஸோ பட் இங்கே ரெண்டு வந்திருக்கத்தால் இது வகுப்படாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பாருங்கள் கடை கடை கடைன்னு போட்டுடலாம் சரிங்களா அப்போ இது கிடையாது அடுத்தது பதினஞ்சு எடுப்போம் அதாவது பத்தாயிரத்தி பதினஞ்சு பத்தாயிரத்து பதினஞ்சு நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க இங்கே பாருங்க நமக்கு வந்து லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கணும் அஞ்சு ஏன்னா நான் ரெண்டாவது பேர் ட்ரை பண்ணுறேன் அஞ்சுன்றது அஞ்சாவது வாய்ப்பில் வகுப்படும் ரெண்டாவது ஆமாவோட தேடினா லாஸ்ட் டிஜிட்டை ஒரு முறை பாதி ஆகணும் இங்கே பாருங்கள் ரெண்டு இருக்குதுண்ணா மந்த போச்சுங்களா அதோ பாருங்கள் ஆமா இல்லை ஆத்தி விட்டுட்டுனே விட்டுட்டுனே ஆமா அதே தான் அப்போ ரெண்டுன்னு என்ன அர்த்தம் அஞ்சில் பாதி ரெண்டு அப்போ ரெண்டா வேலை வகைப்படாது அவ்வளோதான் முஞ்சு போச்சு பாருங்கள் எப்படி வேக வேகமா கடக்கடை கடை 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 கடைன்னு போட்டுறோம் பார்த்தீங்களா அப்போ இதுவும் வேலைக்கு ஆகாது போச்சா போச்சா சரி ஓகே அத்து எடுப்போம் அது இது பத்தாயிரத்தி இருபது என்னடா இது சின்ன நம்பர் கேட்டி மந்தூரம் போகிறீங்க சரி ஓகே பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்குது தலை ரெண்டாவது பள்ளி வகுப்படும் நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க ரெண்டாவது பள்ளி பள்ளி அஞ்சாவில் போட ஓகே டன் அடுத்தது வந்து என்ன பார்க்கணும் மூணு ஐப்பாடு மூணு ஐப்படா டிஜிட்டல் எல்லாத்தையும் கூட்டுறோம் ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணு வருது ஓகே மூணு வருது நல்லது ஆனால் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒன்பது அப்படிலாம் இருக்காது ஒன்போதுக்கு என்ன மீனிங்க ஒரு டிஜிட்டல் எல்லாத்தையும் கூட்டி லாஸ்ட் டிஜிட் வந்து ஒன்பது வரணும் ஆனால் இங்கே என்ன வந்துக்குது மூணு வந்துக்குது அப்போ இது வகுப்படாது அது முஞ்சி வச்சு இதுவும் இல்லை அட் டே அப்போ இதுவும் இல்லை ஆஹா இப்போ என்ன ஆன்சர் இது ஆன்சர் யோ இன்னா என் ஃபிராட் தனம் பண்றீங்க சின்ன நம்ம கேட்டு பெரிய நம்பர் கொடுக்குறீங்க இதுக்கு நான் பெரிய நம்பரு முதல்ல எடுத்துருப்பா இல்ல சரி ஓகே விடுங்க ஈஸி தானே கட கடனு இப்போ பத்தாயிரத்தி எண்பது நீங்கள் வேணால் எடுத்து பார்க்கலாமா நம்ம ஒன்றா சும்மா செஞ்சு பார்க்கலாம் பத்தாயிரத்து எண்பது இதை முதல் லாஸ்ட் டிஜிட் ஜீரோ இருக்கிறதால அஞ்சாவது பேப்பில் வகுப்பு போடும் ரெண்டாவது ஏப்பில் வகுப்பு போடும் அடுத்தது மூணாவது வைப்பாடு பார்க்கலாம் மூணாவது பேட்டை மொத்த டிஜிட்டல் கூட்டுறோம் கூட்டினா எட்டி ஒன்றையும் கூட்டினா ஒம்போது வருது ஸோ ஒம்போதுன்றதால மூணாவது பேரில் வகுப்பு போடுது ஏன்னால் மூணு ஆறு ஒம்பது வாரணம் அதே மாதிரி ஒன்பதாவது பாடு அதுவும் இருக்குது ஓகே அடுத்தது நாலாவது பாட கேட்டிருக்காங்க நம்ம சொன்னால் அதை டெஸ்ட் பண்ணி காமிக்கிற வேறு ஒன்றும் இல்லை நாலாம் வாய்ப்பாடு இருக்குதா நம்ம நாள் தொடவே இல்லை அதுக்கு முன்னாடி நின்று போச்சு இருந்தாலும் இதில் நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்குதானே எண்பது எண்ப லாஸ்ட்டு ரெண்டு டிஜிட் எடுத்து ரெண்டு முறை பாதி ஏக்கணும் எண்பதில் பாதி

இருபத்தேழால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண்ணெய் காணுங்க சிறிய எண் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்க இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு முறை கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஒன்லையும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் கேட்டிருக்காங்க சரிங்களா டிஎன்பிசியில் இப்போ இந்த சம் நீங்கள் தான் போட போகிறீங்க நீங்க தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க கமாண்டில் சொல்ல போகிறீங்க சரிங்களா இந்த இடத்துல பன்னெண்டு பதினஞ்சு இப்போ பாருங்க நான் நம்பர் மட்டும் பிரித்து காமிச்சிடுறேன் நீங்கள் தான் போடணும் பன்னெண்டு இருக்குங்க பதினஞ்சு இருக்கு ஏன்னா நீங்களே போடுங்க சரிங்களா ஒரு சம் ஹோம்மார்க்காக இருக்கட்டுமே தப்பில் இல்லை அப்புறம் இருபது இருபத்தேழு சரிங்களா இருபது அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு சரிங்களா இப்போ இதை நம்ம நம்பர்ஸ் பிரிக்கணும் சரிங்களா பார்த்துடலாம் இது கரெக்டாக பிரிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் கட கடை 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 வந்துடும் சரிங்களா ஒன்றும் இதுவே இருக்காது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பாண்டை பிரிக்கணும் பன்னெண்டி எல்லாம் வடிங்க கேட்குறாங்க ஸோ பிரிச்சுடுவோம் பன்னெண்டாம் முன்னாங்க பன்னெண்டு ஓகே சூப்பர் சூப்பர் அடுத்தது வந்து பதினஞ்சு மூவஞ்சு பாஞ்சு ஓகே ஓகே டன் இது வந்து நான் நம்ம இது வந்து இது பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது இருபது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பால் பிரிக்கலாமா எத்தனை வாட்டி நாலஞ்சு இருபது சரிங்களா நாலஞ்சு பாருங்கள் இப்படி தான் பிரிக்கணும் ஏன்னா இந்த இடத்துல அஞ்சு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு நம்பர் காமனாக இருக்குன்னா அதே நம்பர் கொண்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வள வள வளன்னு நீங்கள் நம்பர் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்னவாகும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரிப்பீட்டட் நம்பராக இருக்கிற மாதிரி எடுங்க அப்படி தான் கொடுப்பாங்க சரிங்களா இப்போ அஞ்சு எடுத்துகிட்டேன் நாலு பாருங்கள் இங்கேயும் நாலு இருக்குது இங்கேயும் நாலு இருக்குது அப்போ நாலு ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ண போ அஞ்சு இங்கே இருக்குது அங்கேயே அஞ்சு இருக்குது அந்த மாதிரி எடுக்கணும் நம்பரு ஏன்னா ரெண்டு பத்து கூட வரும் ரெண்டு பத்து இருபது தானே சார் போட்டுக்கலாமே அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் பத்தாவது வேப்பா ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வரக்கூடாது கண்டினியூஸ் நம்பர் சேம் நம்பர் திருப்பி திருப்பி வரக்கூடிய நம்பராக எடுக்கணும் அப்படி தான் டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கணும் அடுத்தது என்ன இருக்குதுப்பா இருபத்தேழு இருபத்தேழு இப்போ தான் நம்ம போட்டோம் என்னென்ன நம்பர் இருபத்தேழு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்னத்தை யோசிக்கிறீங்க மூயே இருபத்தொம்போதா மூயே இருபத்தி ஏழா என்னடா சொல்கிறேன் மூ ஒம்போது தானேங்க ஆமாம் ஆமாம் மூ ஒம்போது கரெக்டு எஸ் கரெக்டு அப்போது

நான் எயித்துவிட்டேன் அதனால் ஆன்சர் சொல்லணும்னா சொல்லக்கூடாது நான் சொன்னேன் இப்போ மெத்தேடில் ஒர்க் அவுட் பண்ணேன் சார் வருது சார் அப்படின்னு எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க நம்ம ஒரு கணக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அந்த கணக்குக்கு நீங்கள் மட்டும் தனியாக ஒரு ஹோம்மார்க்ஸ் ஆன்சர் போட்டிங்க அவ்வளோதான் நோபல் ப்ரைஸ் வாங்கின மாதிரி குஷியாக இருக்கும் உண்மையாகவே அது நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்க ஆமாம் அதான் நமக்குலாம் வந்து மேக்ஸ் ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் அடுத்த செம்மு பத்தாவது செம்மு இனி இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஆறு பன்னெண்டு மற்றும் பதினெட்டு ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய சிறிய வர்க்க எண் ஆனது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வர்க்க எண் நல்லா பார்க்கணும் அதுக்கு தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் டு ஃபைண்ட் இந்த ஏரியாவை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏன்னா இந்த ஏரியாவில் தான் உங்களை வச்சு செய்வாங்க இந்த இடத்துல வச்சு செய்ய மாட்டாங்க ஈஸியாக கொடுத்துருப்பாங்க ஆனால் இதெல்லாம் ஒரு கொஷனாக அப்படின்னு கண்ணை மூணு டிக் பண்ணிட்டு வந்துடக்கூடாது சரிங்களா இங்கே என்ன டே சொல்கிறாங்க டு ஃபைண்டு தான் உங்களுக்கு இம்பார்ட்டனே இதில் என்ன சொல்றாங்க வர்க்க எண் அதுவும் சிறிய வர்க்க எண் சரிங்களா சிறிய வர்க்கம்னா என்ன சார் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே வரக்கூடிய எண் இப்போ இதில் என்ன நம்பர் முப்பத்தி ஆறு இருக்கா முப்பத்தி ஆறு முப்பத்தாறு எப்படி பிரிக்கலாம் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு அதுதான் 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 தான் அது வருகைன்னு சொல்கிறோம் சரிங்களா நூற்றி நாற்பத்தி நாளில் பதினொன்று பதினொன்று நூற்றி நாற்பத்தி நாலு சொல்கிறேன் இல்லையா அதுதான் இப்போது இதில் பாருங்கள் நம்ம முதல்ல நம்பர்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் சிறிய நம்பரை டெஸ்ட் பண்ணுவோம் ஆறு இருக்குது ஆறு நான் இங்கே மேலேருந்து வரேன் ஆறு ஆறு நம்ம எப்படி பிரிக்கலான்னு இது பார்த்தோம் பாருங்கள் என்னது முன்னாங்க பன்னெண்டு முன்னாங்க பன்னெண்டா ஈர் மூணு ஆறு ரைட் ரைட் ரைட்டு ஈர் மூணு ஆறு அடுத்தது 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 என்ன நம்பரு பன்னெண்டு இந்த நம்பர் பன்னெண்டு இருக்குதா சரி இங்க பன்னெண்டு போட்டுக்கலாம் பன்னெண்டு எப்படி நான் பாருங்க இந்த நம்பர்ஸ் மோஸ்ட்லி ஒரு நம்பராவது திருப்பி ரிப்பீட்டடாக வர மாதிரி எடுங்க அது ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அடுத்தது நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பதினெட்டு பதினெட்டா சரி பதினெட்டுன்னா எப்படி பிரிக்கலாம் ஈர் ஒம்பது பதினெட்டு கரெக்டாக ரெண்டு ஒன்பது இப்போ பாருங்கள் ஒம்பது ரிப்பீட்டட் அதாவது மூணு மூணுக்கு என்ன ஃபங்க்ஷனோ அதான் ஒம்போதுக்கு சரிங்களா ஸோ ரெண்டு ரிப்பீட்டட் பாருங்கள் அந்த நம்பர்ஸ் ரிப்பீட்டட் ரிப்பீட்டே ரிப்பீட்டட் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க மிகச்சிறிய என்னென்னா இதில் இருக்குது சின்ன நம்பர் நான் வேணா சரி மிகச்சிறிய எண் முப்பத்தாறு எடுத்துப்போம் முப்பத்தி ஆறு சரி முப்பத்தி ஆறு சிம்பிளாக தான் கேட்டிருக்கீங்க முப்பத்தி ஆறுனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன நம்பர் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு செலக்ட் பண்ணலாம் ரெண்டுன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து ஒரு முறை பாதையாகணும் நல்லா பாருங்கள் ஏன்னா ஈஸி ஒர்க்கு இங்கே ரெண்டு நாலு மூணு ஒம்போது அவ்வளோதான் ஃபங்க்ஷனே பாருங்கள் ரெண்டு நாலு மூணுக்கும் ஒம்போதுக்கும் சேமு அப்போது ரெண்டும் நாலு ஒரு முறை ட்ரை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒம்போது ட்ரை எப்படியாக இருந்தாலும் மூணும் ஒம்போதுக்கு என்ன ஒம்போதால் வகுப்பட்டாலும் மூணாவது வகுப்பட்டாலும் மூணு ஆறு ஒம்போது வரணும் ஆனால் ஒம்பதால் வகுப்பண்ணா ஒம்போது மட்டும்தான் வரணும் அப்போ கொடுக்குற எண் வந்து கூட்டினா ஒம்போது வந்தாவே சரி கரெக்டாக கரெக்ட் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் இதை கூட எடுக்கிறேன் மூணு யாரையும் கூட்டினா என்ன ஒம்போது வருது அப்போ ஒம்பது மூணு யாரையும் கூட்டுங்க முதல்ல சரிங்களா சொல்லுங்கள் கல ஆ ஓகே இதில் வந்து வந்துடுச்சு ஓகே இதில் வந்து மூணு ஆறையும் கூட்டினா ஒம்பது வருது ஓகே அப்போது வந்து மூணாவது பேப்பர்லேயே வகுப்படும் ஒன்பதாவது வாய்ப்பார்லேயே வகுப்படும் சரி அடுத்தது ரெண்டு பார்க்கணும் ரெண்டுனா லாஸ்ட் டிஜிட்டை டூ டைம்ஸ் பாதி ஆகணும் சாரி சாரி டூ லாஸ்ட் டிஜிட்டை ஒரு டைம் ரெண்டுண்ணா ரெண்டுண்ணா ஓகேவா ஆறில் பாதி மூணு மூணு நம்பராக வருது ஆறில் பாதி மூணு அப்போ மூணு நம்பராக வருது அப்போ அதுவும் ஓகே டன் அடுத்தது என்ன பண்ணலாம் லாஸ்ட் ரெண்டு டிஜிட் ரெண்டு டிஜிட் தான் இருக்குது அதை நாலாவது ட்ரை பண்ணுன்னா ரெண்டு முறை பாதி ஆகணும் ஸோ முப்பத்தி ஆறில் பாதினாங்க பதினெட்டு பதினெட்டில் பாதினா ஒன்பது கம்ஃபார் முடிஞ்சு போச்சு இதான் ஆன்சர் பாருங்கள் எவ்வளோ எளிமையாக இருக்குதுன்னு ஸோ இப்போ மிகச்சிறிய வர்க்கை எண் மேபி மேலே இருக்கிறது எதுனா இருக்கலாம் அது கண்ணு மாட்டோம் அதான் விட்டு வாங்க ஏன்னா அவங்க சொன்னது சின்ன எண்ணு மேபி இதை பெரிய எண்ணுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பெரிய எண்ணை வச்சு பார்க்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பாருங்கள் எவ்வளோ எளிமையாக இருக்குது ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தினம் தினம் கணிதம் தினம் தினம் பத்து மேக்ஸில் நாங்கள் தான் கெத்துன்ற வந்துட்டு இருக்கோம் இல்லை ஆனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தவிர்க்க முடியாத சொன்ன ஏன்னா நான் வந்து லென்த்தில் வீடியோ சொல்ல முடியாதுன்றதுக்காக நேற்று இன்றைக்கும் அஞ்சு அஞ்சு சம் சொல்லியிருக்கேன் பட் கண்டினியூவாக நான் பத்து கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ சில சம சந்தர்ப்பங்கள் நல்லா புரிய வைக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டேன் ஸோ அதனால் அதை பார்த்துங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்குன்னு செப்பரேட்டாக குரூப் ஃபோர் விஏக்குன்னு செப்பரேட்டாகவே நம்ம ஐநூறு கொஷின் சால்வ் பண்ண போகிறோம் இதோட சிறப்பம்சம் அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஆவும் கொடுப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் டைமரோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளாஸும் கொடுக்குறோம் ஒரு முழு திருப்தி வரணுன்றதுக்காக மேக்ஸில் கண்டிட்டுருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா ஸோ அடுத்த கிளாஸுக்கான டெஸ்ட்டு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு அதாவது நாளைக்கு கிளாஸ் கொஷின்ஸ் வந்து ரெடி எட்டே எட்டு கொஷின் தான் கொடுத்துருக்கோம் போதுங்க எல்சிஎம் இதுக்கு மேலே வேணாங்க இதுக்கு மேலே கேட்க மாட்டா இதுக்கு மேலே கடலில் இல்லை சாமி அப்படின்ற மாதிரி கிடையாது அதனால் எட்டு தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் பிடிஎஃப்னா அப்லோட் பண்ணல ஏன்னா நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் பிடிஎஃப் ஒரு முறை செக் பண்ணுறதுக்காக நான் அப்லோட் பண்ணல ஏன்னா நம்பர் ஏன்னா தப்பாக போச்சுன்னா அதுக்காக தான் அதனால் நீங்கள் டெஸ்ட் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிங்க பிடிஎஃப் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணிட்டு நாளைக்கு முடிச்சிக்கடா செய்யலாம் எல்சிஎம் ஆ பாடா எல்சிஎம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நீ எல்சியமில் எப்படி வேணாலும் கேள்வி நாங்கள் ஒரு மார்க் ரெடி அப்படின்ற மாதிரி ஆகிடலாம் ஸோ இதோட அட்வான்ஸ் தான் இருக்குது அது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூப் ஒன் படிக்கிறவங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம குரூப் ஃபோருக்கும் படிச்சுப்போம் நம்மளை தாண்டி வரக்கூடாது கொஷின்னு எப்படி கேட்டாலும் நாங்கள் ரெடி அப்படின்ற மாதிரி வந்துடணும் அதுக்கு அதை கொடுத்துருக்கேன் இதில் ஒரு ஓமேஸ் எம் வந்து ஒன்பதாவது கொஷின் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் கொஞ்சம் கொடுத்துருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு ஒரே விஷயம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம எல்சிஎம் முடிச்சோமே ஒரு டெஸ்ட்டு வைக்கலாமா எல்சிஎம்ல ஒரு தனி டெஸ்ட்டு கொடுத்துட்டுனா ஒரு பர்ஃபெக்டாக ஆகிடுங்க ஏன்னால் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு கொடுக்குறோம் கொஷின் பேப்பர் கையில் கொடுத்துட்றோம் கிளாஸ் ஷார்ட் கட்டில் எடுத்துடுறோம் இன்னும் ஒரு பெண்டிங் என்ன கொரோனா டெஸ்ட்டு உங்களை வந்து ஓனாக ஒரு இருபது கொஷின் டெஸ்ட்டு இதில் கொடுத்துட்டே நீங்கள் இருபதுக்கு இருபது டிஸ்டிங்னு வச்சுங்க முடிஞ்சு போச்சு இதே மாடல் இதுதான் மாடலே இருக்கும் அது மட்டும் சொல்லுங்கள் டெஸ்ட்டு வைக்கலாமான்னு சொன்னீங்கன்னா நான் அதை கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு எப்போ டெஸ்ட்டுன்றத நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க எழுத்து நல்லா வச்சுக்கோங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க எதுவும் இன்னும் மாறலை கொரோனாலாம் போயிடுச்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பட் எங்கள் ஏரியாலாம் இன்னும் நிறைய இருக்குதுங்க சரிங்களா அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா நேற்று வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரக்டர் ரொம்ப நாளாக ஜாலியாக இங்கே தான் இருந்தாப்பில்ல அவர் போயிட்டு வந்தார் இப்போ உயிரோடு இல்லை இதான் உண்மை ஸோ அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார் ஹாஸ்பிட்டல் போனாங்க இது ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்